அஜித் கூட பழகிறமே அங்கிற ஒரு சந்தோஷமானது தான் நாட்கள் அதிகம்ன்றது ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். குருவை மட்டும்தான் இப்படி ஆயிடுச்சு, ஆனால் அன்னைக்கு மனசு எப்படி இருந்தது தெரியுமா? பெருமையாக இருக்குங்க, அவரை பற்றி பேசுகிறது ஒரு பெருமை இருக்குது. கை வெள்ளையாக இருந்தால் ஹெல்மெட் போட்டு இதாக இருந்தால் அஜித்தாக தான் இருப்பார். நான் அஜித் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ரசிகர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு பிடிக்கிறது. வேதாளம் படத்தை பற்றியும் அஜித் சாரோட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் சொல்லுங்கள் சார். அஜித் சார் படத்தில் நான் குறைஞ்சபட்ச ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கும் சீன்கள் கம்மி, நாட்கள் அதிகம். ஒவ்வொரு நாளும் அஜித் கூட பழகிறமே அங்கிற ஒரு சந்தோஷமானது தான் நாட்கள் அதிகம்ங்கிறது ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட சினிமா உலகத்துக்கு வந்து 35 வருஷம் ஆகுது. இந்த 35 வருஷமாக வந்து எத்தனையோ ஹீரோக்களை பார்த்துருக்கிறேன், எல்லாமே எங்கிட்ட நல்லா பழகிறவங்க தான், நானும் நல்லா பழகிறவன் தான். அந்த வரிசையில் அஜித் அவர்கள். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எல்லோரும் பைனாகுலரில் பார்ப்பாங்க, அஜித் சார் எங்கேயாவது இருக்காரான்னு. அப்போ நான் நினச்சிப்பேன், சே 2 கிலோமீட்டர் தூரத்தில் அஜித் சார் தெரியவாரா, தான் தலை தெரியுமா அப்படின்னு பைனாகுலரில் பார்க்குறான். ஆனால் அவர் பக்கத்தில் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு தனக்குள்ளே நினச்சி சந்தோஷப்பட்டுப்பேன். இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்லாம் நான் கேட்டது, எப்படி டேட்டு கேட்டாங்க, என்ன சம்பளம், தலை படம்னு சொன்னாங்க, ஓடி வந்துட்டோம் அப்படின்னு எல்லாருமே சொன்னது. அப்புறம் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது, என்னடா அது முடியும் வெள்ளை, தாடியும் வெள்ளை, மீசையும் வெள்ளை, 70 வயசான அரசியல்வாதிகளே வந்து தான் வெல்ல முடிய கருப்பாக்குற காலம், ஆனால் ஒரு 45 வயசு ஹீரோ தன்னுடைய மொழியை பற்றி கேர் பண்ணாமல் அசால்ட்டாக இருக்கார், அழகாக இருக்கார். நான் அஜித் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ரசிகர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு பிடிக்கிறது, அது என்னமோ எனக்கு நம்பிக்கலைங்கிற மாதிரி அவர் சொன்னார். இல்லை சார், உங்களுக்கு தெரியாது, நீங்கள் உள்ளே இருக்கீங்க, நான் வெளியிருந்து பார்க்குறேன் அப்படின்னு. 2 மாதத்துக்கு அப்புறம் ஷோ சொல்கிறார். அதை என்னென்னு தெரியல, எம்ஜிஆர் ரசிகர் எல்லாத்துக்குமே அஜித் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு உங்களுக்கு. அதை நான் பார்த்துட்டு உடனே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், அதை நான் பகிர்ந்த உடனே அது ஒரு பெருமை சொன்னார், ஆமாம் பார்த்தேன் அப்படின்னாரு. இப்போ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு, இந்த பக்கம் எம்ஜிஆர், இந்த பக்கம் அஜித், இது ரெண்டும் பார்த்த உடனே நான் ஆச்சரியப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். நான் நினைத்தது அப்படியே நடக்கிறது. ஒரு எம்ஜிஆர் ஒரு அஜித் சாரை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுள் மேலேருந்து கீழே பார்க்குறான், இவன் ரொம்ப நல்லவன் போல இருக்கு, இவனுக்கு நம்ம ஒரு 3 வரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்லவன்கிட்ட வந்து அந்த கடவுள் கேட்குறான். அப்பா ஊரெல்லாம் உன்னை பற்றி பெருமையாக பேசுது, நான் 3 வரம் தரலான் இருக்கேன், அந்த வரத்தை நீ வாங்கிக்கிறியான்னு. இல்லைப்பா நான் கொடுக்குற வரம் என்னன்னு கேளு, அப்புறம் வேணும் வேணாங்கிறது நீ முடிவு பண்ணிக்கன்னு. சரி சொல்லுங்க அப்படின்னா, யார் பசின்னு வந்து உங்கள்ட்ட சொல்கிறாங்களோ நீ வயிற்றில் கை வச்சுன்னா பசி போயிடும், சூப்பராக இருக்கே. யார் கஷ்டம் அப்படின்னு உன்னால் வந்து நிற்கிறாங்களோ அவங்க தலையில் கை வச்சா கஷ்டம் போயிடும், யார் பிரச்சனைன்னு வந்து நிற்கிறாங்களோ அவங்க நெஞ்சில் கை வச்சா பிரச்சனை போயிடும், இந்த வரம் வேணுமா வேண்டாமான்னு. சூப்பர் வரமாச்சாங்க, கொடுங்க 3 கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டார். வாங்கினதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், எனக்கு 1 வரம் தருவீங்களான்னு. அப்போ கடவுள் கேட்டார், 3 வரத்தையே வேண்டான்னு, இதுக்கு கதையும் சொல்லிவிட்டேன் கொடுத்துட்டேன், 1 வரம் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க எதுக்கு, இதையெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு வரம் வேணும்னு கேட்டார். நான் எதுக்கு சொன்னேன்னா, எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்ச அஜித் அவர்கள் இப்போது வரைக்கும் தான் தான் செஞ்ச அப்படிங்கிற விளம்பரத்தை இதுவரைக்கும் அவர் தேடினதே இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அந்த மாதிரி அஜித் சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போதே மனசுக்கு சந்தோஷம், அவர் பேரை உச்சரிப்பதும் மனசுக்கு சந்தோஷம், அவர் படத்தில் நடிப்பதும் சந்தோஷம். லொக்கேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் போயிருந்தாங்க, அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய பட்ஜெட், ஒரு பெரிய தலையோட மூவி அப்படின்னும் போது பாதுகாப்பு எந்த அளவில் போடப்பட்டிருந்தது? எங்களுக்கு இந்த படத்தில் கிட்டத்தட்ட நிறையா நல்ல விஷயங்கள் சந்தோஷமாக இருந்தது. இங்கே உள்ளவங்களும் வேலை பார்த்தாங்க. அந்த படத்தில் வந்து கொஞ்சம் இந்திகள், அதாவது கல்கட்டாவில் ஷூட்டிங் நடக்கிறதுனால அந்த வெஸ்ட் பெங்கால் அவங்க ஆள் வேணுங்கிறதுக்காக அங்கேருந்து ஒரு 100-150 பேர்த்தை கூட்டு வந்து இங்கே கிட்டத்தட்ட மாதக்கணக்காக தங்கி வச்சு அவங்களுக்கு நல்ல சோறு போட்டு நல்ல ரூமில் கொடுத்து அவங்க கூட சில ரொம்ப அவங்க பாசையெல்லாம் கற்றுக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயம். அந்த விஷயத்தில் வந்து ரத்னம் சார் வந்து நல்லாவே பாதுகாப்பு கொடுத்துருந்தார், எங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை. எங்களுக்கும் இல்லை அஜித் சாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக இருந்தது. படத்தோட பேர் வேதாளம்,
அஜித் சாரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா டீசரில் கொஞ்சம் தெரிக்க விட்டுது. படத்தில் அஜித் சார் கோஸ்டா? அந்த விஷயங்கள் நம்மளுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா என்னதான் கதையை கேட்டும் கதாநாயகன் நடித்தாலும் தனக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது இயக்குனர். அப்போது அந்த இயக்குனர் வந்து ஒரு அஜித்தை பண்ணலாமா, இல்லை ரெண்டு அஜித்தை பண்ணலாமா, இல்லை மூணு அஜித்தை பண்ணலாமான்னு அவர் நினச்சிருக்கணும். அவர் நினைக்கும் போது இந்தெந்த அஜித் இப்போ இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்ச மாதிரி அவர் எடுத்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. நீங்கள் இப்படி ஆச்சரியப்பட்டு கேள்வி கேட்குறீங்களோ அதே மாதிரி முதல் முறையாக பார்த்து என்னடா அது, நம்ம கூட நடிக்கும் போது ரொம்ப குழந்தையாக இருந்தார், இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு வாய்ஸ் வருது, அப்போ உள்ள என்னமோ இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன், அவ்வளோதான். உங்களுடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் யாரோடலாம் இருக்கும் கோ ஆக்டர்ஸ்? என் கூட நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. என் கூட வந்து எனக்கு ஜோடியாக மீரா கிருஷ்ணமூர்த்தி பண்ணியிருக்கேன், மீரா கிருஷ்ணம் பண்ணியிருக்காங்க, ஒரு பொண்ணு ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டுருக்காங்க. அப்புறம் காமெடி ஆர்டிஸ்டில் வந்து சூரி சரளாம்மா இருக்காங்க, அப்புறம் சுவாமிநாதன், அப்புறம் ஃபிலிம் சிட்டி பிரின்ஸ்பால், நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க. அப்புறம் அது நம்ம ஹீரோனி, அப்புறம் தங்கச்சி கேரக்டர்கள் நிறைய ஒரு பட்டாளங்களாம் இருக்குது. ஆனால் இந்த பட்டாளங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த எடுக்கிற தன்மை இருக்க கேமராமேன் சரி சரி டைரக்டரும் சரி அதெல்லாம் ரொம்ப சூப்பர் பிரமாதமாக இருக்கும். நான் வந்து எந்த ஷூட்டிங்குமே வந்து இந்த 8 மணிங்கிற கான்செப்ட் மட்டும்தான், நீங்கள் 7 மணிக்கெல்லாம் ஸ்பாட்டில் வந்தேன்னா நான் 7 மணி தான் திரிப்பேன், அப்படின் அவர் நடப்பேன், 8 மணிக்கு ஸ்பாட்டில் இருப்பேன், அப்படி தான். இதுதான் ஒரு நாள் திடீர்னு இவங்க 7 மணினாங்க, 7 மணிக்கு எப்படி தவிர அப்படின்னா இல்லை ஓப்பனிங் ஒரு நாள் 7 மணிக்கு வந்துருங்க அப்படின்னா நான் ஒரு 7:10 போனேன், சார் வந்து மேக்கப்பெல்லாம் போட்டு ரெடியாக உட்காந்துருக்காரு. என்னடா இவர் வர்றாருன்னு மட்டும் சொல்லவே இல்லையே அப்படின்னேன். சரி மறுநாள் என்ன பண்ணேன், எத்தனை மணிக்குன்னா ஒரு 7 மணிக்கு வந்துருங்களேன் சார், 7 மணிக்கு கரெக்டாக சொல்லுங்கள், 6:30 வந்தால் சந்தோஷமாக இருக்குன்னாரு. 6:30 போகிறேன், அவர் மேக்கப்பெல்லாம் போட்டு அடியாக இருக்கார். நான் முதல்ல கேட்குறது தலைவர் எப்போ வந்தார், அவர் வந்தார் 6:25 அப்படியா, சரி மறுநாள் நான் 6:30 போகிறேன், 6:30 அவர் வந்தார்ந்தாங்க. பெருமையாக இருக்குங்க, அவரை பற்றி பேசுகிறது ஒரு பெருமையாக இருக்குங்க. என்னென்னா நான் பல முறை நேரில் பார்த்துருக்கேன், முதுகு வலின்னு உட்காந்துட்டவன் தைலம் போடுறான் ஃபஸ்டண்டு, சால்ட் அடிக்கும் போது நடிக்கிறார், வந்து கால் வலி பேண்டேஜ் கட்டியிருக்கிறார், ஷார்ட்டும் போது யாருக்கும் தெரியாமல் பேண்டேஜ் கேரளாவில் அவுக்கிறாரு. நான் கேட்டேன் ஏன் தலைவர், நான் நேற்று கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகி போச்சு, என்ன சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டாம், ரெஸ்ட் எடுத்தால் ஷூட்டிங்கு இதெல்லாம் இப்போது. ஆனால் நான் ஏவிஎம் கார்டன்லேயே விட்டுருப்பேன், அந்த ஆம்புலன்ஸில் வந்து செஷரில் வந்து இறங்கி டப்பிங் பண்ண காலங்களை நான் பார்த்துருக்கேன். தன்னுடைய உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட தனக்கு தன்னை நம்பி பணம் போட்டவர்கள் வேதனைப்படக்கூடாது, தொழில் கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை இன்னும் அந்த டைமை பிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா. ஆசை படத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி பார்க்குறீங்க ஆக்டிங், அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் அப்படியே தான் இருக்காரா, இல்லை அவருக்குள்ளே நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ இருந்து அஜித்குமார் அதாவது பழக்க வழக்கத்தில் எப்படி அதே மாதிரி தான், இப்பொழுதும் உருவம் மட்டும்தான் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு மனசு எப்படி இருந்தது தெரியுமா, இப்படி இருந்த மனசு இப்படியே இருக்கிறது. அவர் மனசில் யார் வேணால் உள்ளே வரலாம், யார் வேணால் வெளியே வரலாம், ஆனால் அவருக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டால் பிரச்சனையே இல்லை. என்னென்னா பின்னி மில்ஸ் ஐ திங்க் ரொம்ப செக்யூரிட்டியோடு இருக்க இடத்துல தலையை வந்து டூ வீலரில் என்டர் ஆகும்போது செக்யூரிட்டி நிறுத்தி வெயிட் பண்ணுங்கள் யார் அப்படின்னு கேட்டோன்னதா கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்தோன்னதா தலை அப்படின்னு பார்த்தோன்னு நீங்கள் போங்க போங்க அப்படின்னாங்களா, அதை பற்றி ஏதாவது என்றைக்காவது ஒருத்தர் செஞ்சுட்டாருன்னா அதை பற்றி நம்ம பேசலாம். அவர் அப்படி கிடையாது, காரில் போகும்போது காரில் போகிறாரு, திடீர்னு பைக்கில் வராரு. இது வீரம் படத்தை வந்து ஒரிசாவில் எங்கேயோ முடிச்சுட்டு டூ வீலர்லேயே வந்திருக்கிறாரு. ஆமாம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்புறம் எங்கேயோ டப்பாவில் சாப்பிட்டது இதெல்லாம் போட்டோலாம் பார்த்துருக்குறோம். அது அவருடைய இன்ட்ரெஸ்ட்டு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வரைக்கும் தெரியுது, வீட்டு வரைக்கும் தெரியுது, ரோட்டில் போகிறது வரதெல்லாம் யாரும் தெரியாது இல்லை. ஆனால் இப்போது அதாவது ரோட்டில் யாராவது ஒரு பைக்கில் டிஃப்ரெண்ட்டான ஹெல்மெட், டிஃப்ரெண்ட்டான வண்டி, கை கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் இது அஜித்தாகத்தான் இருக்க முடியுமோ அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி என் பசங்களும் ஒரு இடத்துல பார்த்து பேசியிருக்காங்க, அது வேற ஆள். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், கை வெள்ளையாக இருந்தால் ஹெல்மெட் போட்டு இதாக இருந்தால் அஜித்தா தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஜனங்களுக்கு அந்தளவுக்கு அவர் மேலே பாசங்கள் அதிகமாக இருக்குது. அவர் கையால் நீங்கள் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? அதாவது நிறைய பேர் ஒரு முறை சொன்னாங்க, எனக்கு இது தெரியாது. நான் உட்காந்துக்கும் போது தப்புன்னு ஒரு உருவ என்ட்ரி, அப்போது என்னை தேடி அவர் வந்திருக்கார். வந்தோடனே கட்டி பிடிச்சார், மயில்சாமி ஓடிடுவோம் எப்படி இருக்கீங்க சார், சொல்லுங்கள் சார், வீட்டில் எப்படி இருக்காங்க, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க சார், சார் வெரி குட், சூப்பர் 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 அப்படின்ட்டு அன்றைக்கி நடித்தோம். அப்புறம் மறுநாள் ஷூட்டிங்கு,
நீங்கள் மறுநாள் நீங்கள் என்னோடய வண்டியில் தான் சாப்பிட்ணும், வெளியே சாப்பிடாதீங்கன்னாரு. சரி சார் அப்படின்னா எனக்கு என்னென்னு தெரியாது. அப்போ தான் சொன்னாங்க இந்த மாதிரி பிரியாணி வச்சுருப்பாருன்னு. நல்லா கொதிக்க கொதிக்க பிரியாணி எடுத்து தடத்தில் வச்சார். சாப்பிட்டுட்டே இருக்கேன். யாரோ ஒருத்தர் கேட்டாங்க எப்படி இருந்தது பிரியாணின்னு. நான் சாப்பிடும்போது சொல்ல மாட்டேன் சார், நல்லா சாப்பிட்டேன். உண்மையிலேயே அந்த கேட்ட வார்த்தைக்கு நம்ம பதில் சொல்லியிருந்தோம்னா அந்த ஒரு வாய் பிரியாணி மிஸ் ஆகிருக்கும். அஜித் சார், விஜய் சார், இவங்களுடைய ரசிகர்கள் ஆவன சோஷியல் நெட்வொர்க்கில் சண்டை போடுக்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காரணம், அவங்களுக்கு படம் சுமார்னாவே போதும். எப்படி சுமார் தலைவானு கத்திடுவானுங்க. அப்போது சுமாரங்கிற வார்த்தைக்கு பதிலாக சூப்பர் அப்படின்னு சொல்லட்டுமே. எவ்வளோ நல்ல விஷயங்களை செய்வான் தெரியுமா அவங்க ரசிகர்கள். ரசிகர்களை, ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுடைய தலைவனுக்கு போய் சேர வேண்டும். அது எந்த நடிகராக இருக்கட்டும், நல்லதை நினைங்கள், நல்லதை செய்யுங்கள், நல்வழியிலேயே போங்கள். எல்லாரும் நல்லவர்கள் தான். தீபாவளிக்கு தலையோட வேதாளம் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும், அது எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. இந்த வேதாளம் படத்து மூலியமாக நான் ஒரு தலைப்படத்தில் நடித்த மயில்சாமியாக சொல்கிறேன். இது அவங்க ரசிகருக்கு மாத்திரமில்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பேத்துக்கு சொல்கிறேன். நானும் பட்டாசு வெடிக்கிறவன் தான். காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சிங்களா, ஈவினிங் 8-9 மணிக்கெலாம் முடிச்சுருங்க. அதே மாதிரி தொடர்ந்து போட வேண்டாம். ஏன்னா இந்த பட்டாசோட அலர்ஜி சத்தத்தை கேட்டு நிறைய பேர் வந்து முடியாமல் அவஸ்தப்படுவாங்க. பிறந்த குழந்தைகள், 80 வயசானவங்களாம் இருப்பாங்க, ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மயில்சாமி சொல்கிறானுங்கிறதுக்காகல்ல. பட்டாசை வெடிங்க, அரசாங்கம் எப்படி அனுமதிக்குதோ அந்த மாதிரி வெடிங்க. மற்றவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக இருங்க. உபத்திரமத்தை யாரும் கொடுக்காதீங்க. இந்த வேதாள படத்தை மூலியமாக இந்த தீபாவளிக்கு சிறப்பு வாய்ந்த செய்தின்னா, பட்டாசை பாருங்கள், வெடிங்க, கொஞ்சமாக வெடிங்க, குறுகிய காலத்தில் முடிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மயில்சாமி.